காட்டுதல் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவர்கள் எல்லாம் பாவி என்று சொன்னால் நீ புண்ணியவன், பாவியர் இவர்கள் காலையில் எழும்போதே மனைவியை இறமி இடறி பேசுவான். மனைவி என்ன செய்வார் வெளியே தெரியாது, பாவி பாவி என்பான். நமக்கு கல்வி தந்து வாழ்வு தந்த தாய் தந்தையார் அன்பு காட்ட மாட்டான். தாய் தந்தையை கந்தி பேசுவான், உடன்பிறந்தவர்களை கந்தி பேசுவான். சார்ந்து இருப்பவர்களை மகிழ்ச்சி உண்டு பண்ணாதே இவனுக்கு என்ன ஞானம் இருக்கேடோன்னா. நீ வெளியில் சில அன்பு காட்டுவது பிறகு பேசி பார்த்து கொள்ளலாம். உன்னோட குடும்பத்தில் உள்ளவர்கள், மனைவி, மக்கள், சகோதரர்கள், தாய் தந்தை இவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண கற்றுக்கொண்டவன் கடவுள் தன்மை அடைவான். ஏனென்றால் நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இவர்கள் தான் தாங்கிக் கொள்வார்கள். நண்பர்கள் தாங்கிக் கொள்வார்கள், ஓரளவுக்கு தான் தாங்கிக் கொள்வர்கள் இருப்பார்கள் புண்ணியத்தின் அடிப்படையில். ஆகவே நம்மை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் முத மனைவியை மகிழும்படி சென்று நடந்து கொள்ள வேண்டும். என் கணவன் உயர்ந்தவன், அவன் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். என் மகன் உயர்ந்தவன் என்று தாய் தந்தையை வாழ்த்த வேண்டும். என் அண்ணன் உயர்ந்தவன் நீடு வாழ வேண்டும் என்று சகோதரன் நினைக்க வேண்டும். அதேபோல் எனது அண்ணன் உயர்ந்தவன் தங்கை நினைக்க வேண்டும். தன்னை சார்ந்தவர்கள், குடும்பத்தினர்கள் உயர்ந்தவன் நீடு வாழ என்று நினைத்தாலே அப்போதுதான் அவன் வாழ்க்கை கற்றுக்கொண்டான் என்று பொருள். வீட்டுள்ளவர்கள் கடுகடுப்பாக, வீட்டுள்ளவர் அத்தனை பேரும் கடுகடுப்பாக பேசி மனசை புண்படுத்துகின்றவன் வெளியில் தேர்ந்து உலக பேசி அவன் என்ன செய்ய போகிறான்? நண்பர்களிடம் ரொம்ப அன்பாக பேசுவான், வீட்டில் மனைவிகளிடம் நான் கொடுமையாக நடந்து கொள்வான். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பிள்ளை அஞ்சுவான், சகோதரன் அஞ்சுவான், மனைவி அஞ்சுவாள், தாய் தந்தை பயப்படுவார்கள். தாய் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் அஞ்சு முடி செய்துவிட்டு வெளியில் தேர்வுகளுக்கு பேசுகிறானே என்ன, எதற்காக இவன் பேசுகிறான், எந்த எதை ஆதாயத்தை கருதி பேசுகிறான் என்பது புரியவில்லை. இது வீட்டில் உள்ளவர்கள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பறிவு, அதுதான் சிறப்பறிவு. வீட்டில் உள்ளவர்கள் கடவுள் தன்மை உள்ளவர்கள், நமக்கு துன்பம் வரும்போது தாங்குகின்றவர்கள் வீட்டுள்ளவர்கள். அவர்களை மகிழும்படி செய்யக்கூடிய அறிவு எவனிடம் வந்ததோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். என்ன காரணம்? அவர்கள் தான் நமக்கு துன்பம் வரும்போது தாங்கிவிடுவார்கள். இவர்கள் நம் வீட்டில் உள்ளவர்கள் அன்பு காட்டுக்க தெரிந்து கொண்டவன் வெளியில் அன்பு காட்டுவான். ஆகவே விருந்து ஓசரிக்க வேண்டும் என்றால் வீட்டில் உள்ளவர்கள் ஆதரவு வேண்டும். மனைவி ஆதரவில்லாமல் விருந்து ஓசரிக்க முடியுமோ? மனைவி ஆதரவில்லாமல் அன்னதானம் செய்ய முடியுமோ? ஆகவே மனைவி ஆதரவு பெற வேண்டும், மனைவியின் ஆசி பெற வேண்டும். அப்படின்னா காலில் விழுந்து வணங்க வேண்டியில்லை. என் கணவன் உயர்ந்தவன் என்று சொல்ல வேண்டும் மனைவி, என் மகன் உயர்ந்தவன் என்று சொல்ல வேண்டும் தாய் தந்தை, என் அண்ணன் சகோதரன் உயர்ந்தவன் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர் வாழ்த்த வேண்டும். இவர்கள் தான் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வீட்டு உள்ளவர் பாராட்டுபடி நடந்து கொள்ள வேண்டும். என்ன ஐயா, நான் எப்போது பேசினாலும் என் மனைவி முரண்படுகிறாள். என்ன முன் செய்த இணைப்பு எனது, எப்படி நடந்து கொண்டாலும் என் மனைவி என்னை முரண்படுகிறாள். என்ன செய்வேன் நான்? ஒன்றும் குற்றமில்லை. முன் செய்த வினைப்பு, நீ முன் செய்ததுக்கு முன் ஜென்மத்தில் மனைவியை கொடுமை செய்திருப்பாரே சந்தேகத்தின் பேரால், அந்த பாவம் இப்போது வந்து நிற்கும். ஆகவே அவள் வந்து உன்னை மனசு புண்பட பேசுவாள். அப்போது ஆசா நினைத்துக்கொள், எல்லா பிரச்சனை தேர வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.